வெல்கம் டு சுந்தரா சமையல். சுந்தரா சமையல் இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கேன். அத வந்து இப்ப தோல் சீவி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு எட்ஜஸையும் கட் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் இந்த மேல இருக்க லேயர் மட்டும் சீவி எடுக்கணும். ரொம்ப டீப்பா சீவிராதீங்க. அந்த வெளியில இருக்க அந்த ஸ்கின்ன மட்டும் எடுக்கணும். சீவின பின்னாடி அத தண்ணியில போட்டுருங்க. அது மாதிரி எல்லாத்தையும் சீவி தண்ணியில போட்டுக்கங்க. இப்ப தண்ணியில போட்ட வாழைக்காய் எடுத்துட்டு ஹாஃபா வெட்டிக்கிட்டு நான் வந்து நைஃப் வச்சே நான் வந்து சீவ போறேன். உங்கள்ட்ட வந்து பஜ்ஜி கட்டர் இருந்ததுன்னா பஜ்ஜி கட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. என்கிட்ட இல்லாததுனால நைஃப் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த சைஸ்ல இருக்கணும். இதுக்கு மேல திக்கா போட்டீங்கன்னா வெளியில இருக்க லேயர் சீக்கிரம் வெந்துரும், உள்ள வந்து வாழைக்காய் வேகாம போயிடும். அதனால எவ்வளவுக்கு தின்னா கட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. வாங்க பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு இதை மூணையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன், மைதா மாவும் கடலை மாவும் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் 1 கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன், நம்ம தோசை போடுவோம் இல்லையா அந்த கரண்டி அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த பேட்டருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த பேட்டருக்கு 1.5 to 1.75 கப் வரையும் தண்ணி தேவைப்படலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ கையை வச்சு ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை கட்டி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா பிசைஞ்சுக்கலாம். அங்க பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்போ வாழைக்காயை வந்து அதில் டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த பேட்டர் வந்து வாழைக்காயில் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெயை மீடியம் ஹீட்ல வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுன்னா வெளியில இருக்க மாவு சீக்கிரம் வெந்துடும், உள்ள வாழைக்காய் வேகாதது மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி போட்டுருங்க. கொஞ்ச நேரம் வெந்த பின்னாடி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா கோல்டன் கலருக்கு வரும்போது அதை எடுத்துடலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இந்த கலர்ல வரணும். வச்சி கூட கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கெச்சப்போடையும் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் கரைச்ச பேட்டர் 3 வாழைக்காய்க்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுத்துருக்க வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸை கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. வெரி டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.